பாலிவுட் சினிமாவோட முன்னணி ஹீரோயினா எடுத்துட்டு வர ஐஸ்வர்யா ராய் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இப்படி பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. உலக அழகி பட்டத்தை வென்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய மொழிகள்ல இருந்து வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிச்சது. தமிழ்ல இருவர் படத்தின் மூலமா இவங்க அறிமுகமானாங்க. அண்ட் முதல் படத்திலே மிகப்பெரிய அளவுல ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்றுட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து தமிழ்ல நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கவும் ஆரம்பிச்சது. முதல் படத்திலேயே பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் வந்து ஃபேமஸ் ஆகி அழகால அத்தனை பேரையும் கவர்ந்த ஐஸ்வர்யா ராய்க்கு தொடர்ந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டே வந்துச்சு. கடைசியா பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நந்தினி அப்படிங்கிற ரோல்ல நடிச்சு எல்லோருடைய மனசையும் கவர்ந்திருந்தாங்க. நந்தினி ரோல் எல்லாருக்கும் மிகவும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2000 அதாவது 2வது வருஷத்துல கண்டு கொண்டேன் அப்படிங்கிற படத்துல வந்து ஐஸ்வர்யா ராய் நடிச்சிட்டு வந்தாங்க. இந்த படத்துல பிரபல நடிகரான அப்பாஸ் ஐஸ்வர்யா ராய கண்ட இடத்துல ஒரு சி நடிச்சாராம். இது ஐஸ்வர்யா ராய்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையாம். எத்தனையோ முறை அவங்கள தடுத்து அவங்கள சண்டை போட்டு கூட அவர் தொடர்ந்து கேப் கிடைக்கும் போதெல்லாம் ரொம்பவும் அன்வான்டா எல்லை மீறி வந்து நடந்துட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல கோபத்தை அடக்க முடியாத ஐஸ்வர்யா ராய் அவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்லயே அதாவது அப்பாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லயே கண்ணத்துல பலார்னு அரைஞ்சு செமையா திட்டிட்டு விட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் அடங்கி இருந்ததா சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த ஒரு சம்பவம் அப்பவே பரபரப்பா பேசப்பட்டிருந்துச்சாம். அப்பாஸ் இவ்வளவு மோசமானவரா அப்படின்னு எல்லாருக்கும் வந்து முகத்திரையை கிழிக்கிற வகையில இந்த செய்தி வந்து இப்ப இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. இந்த படத்துல அப்பாஸோட கேரக்டரா இருக்கட்டும் அதுக்கப்புறமா அவருக்கு வந்து நிஜமாவே பட வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல ஸ்ப்ரெட் ஆனதால ஐஸ்வர்யா ராய் கிட்ட இப்படி தவறா நடந்துகிட்டதை பத்தி சோசியல் மீடியாக்கள்ல அப்ப இல்ல அப்படின்னாலும் கூட அப்ப பரபரப்பா பேசப்பட்டதால அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கம்மி ஆயிட்டே வந்துச்சு. அதனால மார்க்கெட் இழந்து அப்புறமா அவர் ஃபாரின்ல போயிட்டு பாத்ரூம் கிளீனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப வந்து மெக்கானிக்கா இருந்துட்டு இருக்காரு. இப்ப அடையாளமே தெரியாம போயிட்டாரு. சோ நடிக்கும் போது நடிக்கிற வேலையை மட்டும் பாத்திருந்தா அவருக்கு இருந்த மார்க்கெட் இந்நேரம் எந்த அளவுக்கும் வந்து போயிருக்கும். ஆனா இப்போ அது எல்லாத்தையுமே வந்து கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பேசப்பட்டது. சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்சை எங்க கூட ஷேர் பண்ணி சொல்லுங்க.